நம்ம வந்து குடல் இறக்கணும் என்னன்னு சொன்னோம், குடல் இறக்கிறதுக்கு என்ன வைத்தியம்னு சொன்னோம், ஆனால் குடல் இறக்கம் வைத்தியம் பண்ணலை விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஹெர்னியாக்கும் அந்த அண்டர்வேர் அதாவது ஜட்டிக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேரிங்க, கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து வயல்லலாம் வேலை செய்வாங்களே, வயலில் வேலை செய்யும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின்ஃபுல்லாக வேலை செய்வங்களுக்கெல்லாம் கோவணம்னு சொல்லி ஒன்று கட்டுவாங்க, லங்கோடு அப்படின்னு. கோவணுன்ற அந்த கான்செப்டை வந்து நம்ம உடல் உழைப்பை நம்பி இருக்கிற விவசாய மக்கள் அதிகமாக இருக்கிற நம்ம நாட்டில் வந்து அதை வந்து ஒன் ஆஃப் த ஒரு கான்செப்டாகவே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். கோவணத்தோட கான்செப்டோ அதே தான் ஜட்டி. இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸ் டைப்பில் கீழே வந்து சாக்ஸ் டைப்பிலலாம் போட்டுட்ருக்கிறதுன்றது அது வந்து ஹெர்னியா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வழிவகுக்கும். என்ன விஷயம் அப்படின்னு, எந்த வெயிட்டு தூக்கினாலும் சரி, ஒரு ட்ராவல் பண்ணாலும் சரி, ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஹெர்னியா வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் இறக்கம் வர தடுக்கும் முறையில் இது ஒன்றாவது தடுக்கும் முறையாக அந்த காலத்துலேருந்தே நம்ம முன்னோர்கள் இதை டிசைன் பண்ணியே வச்சுருக்காங்க. அதிகமாக சாப்பிட்டுட்டோ, அதிகமாக தண்ணி குடிச்சிட்டோ, வேகமாக ஓடுறது கிடையாது பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நம்ம வந்து குடல் இறக்கணும் என்னன்னு சொன்னோம், குடல் இறக்கிறதுக்கு என்ன வைத்தியம்னு சொன்னோம், ஆனால் குடல் இறக்கம் வைத்தியம் பண்ணலை விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, குடல் இறங்குற குடல் வந்து சின்ன பாதை வழியாக தான் அந்த குடல் வெளியே வருது. ஸோ என்ன ஆயிரும்னா சில கண்டிஷனில் குடல் வந்து சுற்றிக்கும். குடல் சுற்றிக்குச்சு அப்படின்னாவே அவ்வளோதான், குடல் இறக்கமாகி குடல் சுற்றிக்குது அப்படின்றது குடல் அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இன்டஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஹெர்னியா வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சு, அடைப்பட்டுருச்சு, குடல் அடைப்பட்டுருச்சு, தடைப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த ஃபுட்டு போகிறது நின்று போயிடும், மோஷன் போகிறது நின்று போயிடும், அப்படியே சுற்றிக்கிட்டு சிவியரான ஒரு பெயின் வந்து குடல் வந்து வீங்கி அது வந்து அப்ஸ்ட்ரக்ஷனில் போய் பெர்ஃபரேட் ஆயிரும். சம்டைம்ஸ் குடல் வந்து ஓட்ட விழுந்துடும். அது இருக்கிறதுலே மிக மிக மோசமான ஒரு கண்டிஷன், உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலை அது. ஸோ இந்த மாதிரி உயிருக்கான ஆபத்தான ஒரு நிலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பத்துலேயே அந்த குடல் இறங்கும் போதே நம்ம அதுக்கான வைத்தியத்தை பண்ணி அதுக்கான அந்த வலையை வைக்கிறது, அது வராமல் தடுக்கிறது இந்த மெத்தடெல்லாம் பண்ணுறோம். ஸோ குடல் இறக்கத்தினால என்ன, அது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, சப்போஸ் விட்டுட்டா என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது வந்து நம்ம ஓரளவுக்கு தெளிவாக பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். பசங்களுக்குள்ள ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சார், ஹெர்னியாவுக்கும் இந்த ஹைட்ரோசோலுக்கும் ஜட்டினா ரீசன்ஸ்னு அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க, பொதுவாக இந்த டீடைல் பாக்ஸஸ்ஸு இந்த மாதிரிலாம் பேசிப்பாங்க. உண்மையிலே அதெல்லாம் உண்மையா சார்? ஆக்சுவலாக ஹெர்னியாக்கும் அந்த அண்டர்வேர் அதாவது ஜட்டிக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேரிங்க, கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து வயல்லலாம் வேலை செய்வாங்களே, வயலில் வேலை செய்யும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின்ஃபுல்லாக வேலை செய்வங்களுக்கெல்லாம் கோவணம்னு சொல்லி ஒன்று கட்டுவாங்க, லங்கோடு அப்படின்னு. கோவணன்றது வேறு ஒன்றுமே கிடையாது, அரைஞ்சான் கயிறுன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அருணாக்கொடி அப்படின்வாங்களே, அரைஞ்சான் கயிறு கரெக்டாக அந்த ஹெர்னியா வர அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல தான் அந்த அரைஞ்சான் கயிறே கட்டுவாங்க. அருணாகர் கட்டுற பழக்கமே எப்படியா வந்துச்சுன்னா கரெக்டாக அந்த டிஃபெக்ட் இருக்கும் உடம்புல, டிஃபெக்ட்ங்கிற இடத்துல அந்த அருணாகயிறை அந்த அரைஞ்சான் கயிறை கட்டி டைட் பண்ணிட்டா அந்த டிஃபெக்டை வந்து மூடிடும் அதுவே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மூடின இடத்துலேருந்து ஒரு துணியை இறக்கி அப்படியே பின்னாடி வழியாக தூக்கி விறகுட்டியை தூக்கி வச்சுருவாங்க. விறகுட்டியை தூக்கி வச்சுட்டாலே அந்த வாட் எவர் எது இறங்கினாலும் திருப்பி வந்து மேலே எலிவேஷன்லேயே வச்சுக்கிற அந்த டெக்னிக் தான் அந்த காலத்தில் கோவணுன்ற அந்த கான்செப்டை வந்து நம்ம உடல் உழைப்பை நம்பி இருக்கிற விவசாய மக்கள் அதிகமாக இருக்கிற நம்ம நாட்டில் வந்து அதை வந்து ஒன் ஆஃப் த ஒரு கான்செப்டாகவே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அது பாரம்பரியமே ஒரு வழக்க வழக்கத்திலே வந்து பழக்கத்திலே வந்து அரைஞ்சான் கொடி கட்டணும், அந்த பசங்களுக்கு கட்டணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து நம்ம மக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதில் ஜட்டின்ற கான்செப்ட்னா என்ன கோவணத்தோட கான்செப்டோ அதே தான் ஜட்டி. ஸோ கோவணம் எப்படி லேயர் இருக்குமோ அதே மாதிரி இருக்கிற அண்டர்வேரை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணால் தான் அது எலிவேஷனில் தூக்கும். ரெண்டாவது ஒரு மாதிரி நல்லா எலிவேட் பண்ணி டைட்டாக லிஃப்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த குடல் வந்து இறங்காமல் லிஃப்ட்லேயே வச்சுருக்க முடியும். ரெண்டாவது இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸ் டைப்பில் கீழே வந்து சாக்ஸ் டைப்பிலலாம் போட்டுட்ருக்கிறதுன்றது அது வந்து ஹெர்னியா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வழிவகுக்கும். என்ன விஷயம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அப்படி ஜஸ்ட் நார்மலாக இருக்கிறதுனால வாட் எவர் த ப்ரெஷர், எந்த வெயிட்டு தூக்கினாலும் சரி, ஒரு ட்ராவல் பண்ணாலும் சரி, ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஹெர்னியா வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதிரி வந்து கோவணம் இருக்கிற லங்கோடுன்னு வாங்களே, லங்கோடு கோவணம் இருக்கிற மாடலில் இருக்கிற ஜட்டி வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரிவென்டிவ் ஃபார் த ஹெர்னியா, அதாவது குடல் இறக்கம் வர தடுக்கும் முறையில் இது ஒன் ஆஃப் த தடுக்கும் முறையாக அந்த காலத்துலேருந்தே நம்ம முன்னோர்கள் இதை டிசைன் பண்ணியே வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஹெர்னியாவுக்கு வந்து பெல்ட்டு, ஹெர்னியாவுக்கு வந்து அந்த ஒரு ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துச்சு. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஹெர்னியா பெல்ட்டுனே விற்கணும், ஹெர்னியாக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி கோவணம் டிசைனில் ஒரு பெல்ட்டை ரெடி பண்ணி இந்த டீம் வந்து ஒரு கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரியே வந்து கொஞ்சம் நல்ல ஐஃபையாக ரெடி பண்ணி கோவணம் ஸ்டைலில் ஒன்று ரெடி பண்ணி அது வந்து ஹெர்னியா பெல்ட்டு, ஹெர்னியாவுக்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி அது விற்று அது பயங்கரமாக பண்ணுறாங்க. பட் கான்செப்டுன்றது இவ்வளோ தான்,
கோமணம் மாடலில் ஜட்டி போட்டுக்குங்க. இழுத்து வச்சு நல்லா டைட்டாக தூக்கின மாதிரி, வரக்கூடிய தூக்கின மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ஹெர்னியா எவ்வளோ தான் ஸ்ட்ரெயின் பண்ணாலும் ஹெர்னியா வர்றதுக்கான வாய்ப்புகளை நம்ம தடுக்கலாம். இந்த கோச் வந்து எப்பொழுதுமே அவங்க சொல்லுவார் சார், நாங்கள் கிரிக்கெட் விளையாடும் போது தண்ணி குடிச்சிட்டு நிறைய தண்ணி குடிச்சிட்டு உடனே ஓடாதீங்க, அது ஹெர்னியாவுக்கு அடுத்து இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ரீசன் தண்ணி குடிச்சிட்டுன்னு மட்டும் கிடையாது, ஆக்சுவலாக வந்து ஹெர்னியா வர்றதுக்கான பேசிக்கான காரணம் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு தான். ஒன்று வந்து வயிறு சம்மந்தப்பட்ட வீக்னஸ், ரெண்டாவது வயிற்றுக்குள்ளே வந்து அதிகமான ப்ரெஷர். வயிறு வீக்னஸ் ரொம்ப இருந்துச்சுன்னா ஈஸியாக வெளியே வந்துடும் குடல். ரெண்டாவது வந்து வயிற்றுக்குள்ளே ப்ரெஷர் அதிகமாகிச்சு, ப்ரெஷர்னால் வயிற்றுக்குள்ளே இருக்கிற கண்டை நிறையா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருந்தாலோ, நிறைய தண்ணி குடித்து வயிற்று ஃபுல்லாக இருந்தாலோ, வயிற்றில் வேறு ஏதாவது கட்டிகளோ வேறு ஏதாவது நீரோ வயிற்றுக்குள்ளே இருக்கிற வேறு ஏதாவது பிரச்சனை வயிற்றுக்குள்ளே ப்ரெஷர் அதிகமானாலோ ஹெர்னியா வந்துடும். ஸோ இன்க்ரீஸ்ட் இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் அண்ட் வீக் அப்டாமினல் வால் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வயிற்றில் இருக்கிற இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற உள் அழுத்தம் அதிகமானாலோ, வயிற்றில் இருக்கிற அந்த லேயர் ஆஃப் அப்டாமன் அது வீக்காக இருந்தாலோ ஹெர்னியா வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க கோச்சு சொன்ன மாதிரி அதிகமாக தண்ணி குடிச்சு நடந்தால், தண்ணி குடிக்க குடிக்க அதிகமாக வயிற்றில் இருக்கிற அந்த கண்டென்ட் அதிகமானால வயிறு ஃபுல்லாயிரும். ஸோ வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது ப்ரெஷர் அதிகமான மாதிரி ஒரு எஃபெக்டில் கீழே வந்து குடலை கீழே தள்ளும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அவர் சொல்லியிருப்பார். அதுதான் உண்மையே. அதிகமாக சாப்பிட்டுட்டோ, அதிகமாக தண்ணி குடிச்சிட்டோ, வேகமாக ஓடுறது முடியாது பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புனால டிஃபெக்ட் இருந்தால் ஹெர்னியா வந்துடும், வீக்னஸ் இருந்தால் ஹெர்னியா வந்துடும். இதுதான் உண்மை. ரொம்ப நேரம் நின்றுகிட்டு வேலை செய்யறது, ஹெவி லோடு பண்றது, அதிகமான ஸ்ட்ரெயின்ஃபுல் ஒர்க் பண்றது, நம்மளுக்கு வந்து வயிற்றுக்குள்ள ப்ரெஷர் அதிகமா இருக்கிற மாதிரி சில கத்திக்கிட்டே இருக்கிறது, ஸ்ட்ரெயின்ஃபுல்லாக பயங்கரமான ஒர்க் பண்றவங்களாம் கண்டிப்பா அண்டர்வேர் போட்டு வெளியே போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்து அண்டர்வேர் போடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா விஷயம் என்னன்னா, ஆண்டவனையும் பார்த்து, அதாவது ஆண்டவன் சொல்கிறதோட இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து எப்படின்னா அந்த விரக்கோட்டை ரெண்டையும் வெளியே தான் வச்சுருக்கான். முக்கியமான இதயத்தை உள்ளே வச்சுருக்கான், மூளையை வந்து பெரிய இதில் வச்சுருக்கான், லிவர் வந்து உள்ள வயிற்றுக்குள்ளே வந்து சேஃபான பிளேஸில் வச்சுருக்கான், பேங்க்ரியாஸை ஒழிச்சு வச்சுருக்கான், இப்படி தான் சொல்லுவோம். ஆனால் இந்த விரக்கோட்டை, முக்கியமான விரக்கோட்டையை மட்டும் எதுக்கு வெளியே தொங்க விட்டுருக்காங்க அப்படின்ற ரீசன் எதுக்குன்னா, அது வந்து வெப்ப ரத்த பிராணி, நம்மளாம் வெளியே தான் இருக்கணும். அது வந்து வெளியே உள்ளே இருந்துச்சுன்னா அது வெப்பத்தில் வந்து உள்ளே இருக்கிற வெப்பத்தில் வந்து அந்த விந்த அணுக்கள்லாம் செக்ரீட் ஆகாமல் அவருக்கு வந்து ஆண்மை குறைவு ஏற்படும். ஸோ வெளியே இருந்தோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக கூல் என்வரான்மெண்ட்டில் அது இருந்தால் தான் அந்த விந்தணு செக்ரீஷன்ஸ் நல்லா வரும். அதனால தான் சுடுதண்ணி ஊற்றி ரொம்ப குளிக்கக்கூடாது ஆம்பளைங்க. குழந்தைங்களுக்கு சுடுதண்ணியை வந்து விரக்கோட்டையில் அதிகமாக ஊற்றாமல் பண்ணணும். சுடுதண்ணி ஊற்றி ரொம்ப விரக்கோட்டையில் பண்ணால் அவங்களோட அந்த செக்ரீஷன்ஸு அதோட விந்தணுக்கள் உற்பத்தியே குறைஞ்சி வரும். வெளியே வச்சுருக்கிற காரணமே நம்மளுக்கு வந்து கூல் என்வரான்மெண்ட்டு, என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுன்றது. நம்ம மக்கள் இன்னும் அது மேலே சுடுதண்ணியெல்லாம் ஊற்றி ரொம்ப வெப்பம் இருக்கிறதும் வந்து அவனுக்கு வந்து அந்த ஆன்மத்தன்மை குறைவு வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்தால் ஃப்ரீ என்வரான்மெண்ட்டில் இருக்கிறது நல்லது. வெளியே போகும்போது அவாய்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து அண்டர்வேர் போடுறது நல்லது. இதுதான் இதோட மெயின் கான்செப்ட். வெப்பம் அதிகமாக இது பண்ணாலும் அது கேன்சர்ங்கிற லெவலுக்கு கொண்டு போயிடும். 100% அதுக்கெல்லாம் வந்து அன்டிசன்டட் டெஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா டெஸ்டிஸ் நம்மளுக்கு வந்து விந்து அணுக்கள் அந்த விந்தகம் வெளியே வந்துருச்சுன்னா சேஃபுங்க. சில குழந்தைங்களுக்குலாம் வெளியே வராது. இதே வந்து பிறக்கும் போதே வந்து அது வந்து உள்ளே இருக்கும், உள்ளே வந்து ஒளிஞ்சிருக்கும். வெறும் விரக்கோட்டைலாம் ஒன்றுமே இருக்கு, நசிக்கு பார்த்தா வெறும் தோல் தான் இருக்கும், உள்ளே வேற கொட்டை இருக்காது. அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் அந்த விந்து அந்த விந்தகம் அதாவது அந்த டெஸ்டிஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆப்ரேட் பண்ணமோ ஆப்ரேட் பண்ணி எடுத்து விடணும். அப்படி இல்லைன்னா எடுத்து திருப்பி வந்து அந்த ஸ்க்ரோட்டம் இருக்கிற அந்த விரப்பை இருக்கிற விரப்பையில் கொண்டு வந்து வைக்கணும். இல்லைன்னு நினச்சிங்களேன், உள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து எனி டைம் சேஞ்சஸ் அதாவது கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும், அடிபட்டு இன்ஜூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஸோ அது அப்படியே கண்டுக்காக விட்டோன்னா அவனுக்கு ஆண்மைத்தன்மையே இல்லாமல் உள்ளே சுருங்கி போய் அப்படியே வந்து சின்னதாக அவரக்கா அந்த என்ன சொல்லுவாங்க இந்த விரக்கோட்டை சைஸே வந்து நார்மலாக வந்து பெரிய கோலிகுண்டு சைஸில் இருக்க வேண்டியது நம்மளுக்கு வந்து சின்ன சைஸில் மாறி மறைஞ்சு போயிடும், அட்ரோபிஸ் டெஸ்டிஸ் ஆயிரும். ஸோ ஆண்மைத்தன்மை டோட்டலாகவே போயிடும். ஸோ அந்த விரல் வந்து வெளியே இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றதே வந்து இந்த விஷயத்தில் தெரிஞ்சு போயிருக்கும். உங்களுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா அது ஆபத்துன்றதுனால தான் வெளியே இருக்கு. ஹெர்னியா ஆப்ரேஷனை எல்னியா ஆப்ரேஷன் தமிழில் சொல்கிறாங்களா சார், அது ஏன் சார், அது எதுவும் ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ்? இல்லை, எலனி ஆப்ரேஷன்றது ஹெர்னியா கிடையாது. எலனி ஆப்ரேஷன்றது எப்படின்னா அது வந்து விரை வீக்கம். இது நம்ம சொல்கிறது வந்து குடல் இறக்கம். விரை வீக்கம் அப்படின்றது ஹைட்ரோசில். ஹைட்ரோசில் அப்படின்றது நீர், அதாவது விரக்கோட்டையில் நீர் கலெக்ட் ஆகி பார்க்குறது இளநி மாதிரியே இருக்கும்.
ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அதை ஓப்பன் பண்ணாலே உள்ளேருந்து இளநீரில் வர நீர் மாதிரியே சேம் கலரில் கொஞ்சம் ஸ்ட்ரா கலரில் எல்லோ கலரில் அந்த ஃப்ளூடை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அதை வந்து ரிவர்ஸில் வச்சு தையல் போட்டு அதை வந்து இது பண்ணிடுவோம். ஸோ அதை பார்க்குறது தான் வந்து இளநி ஆப்ரேஷன் மாதிரி இருக்குமே தவிர, குடல் இறக்கம் அப்படின்றதே வந்து குடல் இறங்கின குடலை உள்ளே தள்ளி மூடுறோம் அவ்வளோதான். இளநி ஆப்ரேஷன்றது விரை வீக்கம், விரை வீக்கத்துக்கு காரணம் நீர் கலெக்ட் ஆகுறது, அதாவது அந்த விந்துவை சுற்றி டெஸ்டிஸை சுற்றி நீர் கலெக்ட் ஆகி நீர் பை மாதிரி இருக்கும் அது, அது பேர் விரை வீக்கம், அதாவது நீர் பை, ஹைட்ரோசீல், ஹைட்ரோ அப்படின்னா நீர், ஹைட்ரோசீல் அப்படின்றது நீர் கட்டி. ஸோ நீர் கட்டின்றதுனால தான் இளநீர் நீர் அப்படின்ற மாதிரி அதை சொல்லி ஆப்ரேஷன், அது ஓப்பன் பண்ணி நீர் எடுத்து விட்ருவாங்க, தைச்சி விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஹைட்ரோசீல் ஆப்ரேஷன்றது அதுதான் உண்மையிலேயே, அது இளநீர் ஆப்ரேஷன்றது ஹைட்ரோசீல் ஆப்ரேஷன். இது குடல் இறக்க ஆப்ரேஷன், இது எர்னி ஆப்ரேஷன். இப்போ நிறையா நான் சொன்ன மாதிரி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு வலை வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறது தான் இப்போ ரீசெண்ட் டெக்னிக்கு. ஓப்பன் பண்ணி பண்ணிகிட்டு இருந்ததோட இப்போ லேப்ரோஸ்கோபி மூலிமா பண்ணுறதுனால அடுத்து அட்வான்ஸ் டெக்னிக்கு, இந்த மாதிரி டெக்னிக் வந்து போய்கிட்டே இருக்கும். லேப்ரோஸ்கோபி பண்ணதுக்கப்புறம் இப்போ ரோபோ வந்துருச்சு, ரோபோட்டிக் சர்ஜரின்னு, ரோபோ மூலிமா பண்ண போகிறாங்க, அடுத்து ரோபோட்டிக் சர்ஜரி. ஸோ அட்வான்ஸ்மெண்ட் போக 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 போயிட்டே இருக்கும். ஆனால் பேசிக்காக கான்செப்ட் என்னன்னா, அந்த வீக்கமான இடத்துல, அதாவது ரொம்ப வீக்னஸாக இருக்கிற இடத்துல, கேப் இருக்கிற இடத்துல வெளியே வர குடல் வெளியே வந்துடும், கேப்பை மூட போகிறோம், மூடுறதுக்கு வலை வைக்க போகிறோம், அவ்வளோதான் இது ஆப்ரேஷன், வேறு ஒன்றும் இல்லை. ஹெர்னியா வந்துட்டு ஆம்பளைங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், பேசிட்டு இருந்தோம். அதே போல் பெண்களுக்கும் ஹெர்னியா வரும், ஆனால் அதனுடைய பெயர் வேறு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி நான் பேசுகிறேன், தெளிவாக நிறையா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன். இல்லை இல்லை, ஹெர்னியா வந்து ஆம்பளைக்கு வரும் அப்படின்றது, ஹெர்னியா வந்து காமன் யாருக்கு அப்படின்னு கேட்டால் ஆம்பளைங்களுக்கு காமன், சில ஹெர்னியா வந்து பொம்பளைக்கு காமன், ஃபிமோரல் ஹெர்னியா அப்படின்வாங்க. ஃபிமோரல் ஹெர்னியா அப்படின்னா அந்த தொடை இடுக்கு பகுதியிலேருந்து வர ஹெர்னியா வந்து ஃபிமோரல் ஹெர்னியா.